மக்காச்சோளம் பயிரிட்டிருக்காங்க. இது தேனி மாவட்டம் ஸ்ரீரங்கபுரம், அது நாகலாபுரம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோபாலபுரம், அம்பாசமுத்திரம், வெங்கடாச்சலபுரம், கோவிந்த நகரம். இது நடுவில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கரில் இந்த கான் வந்து மக்காச்சோளம் பயிரிடுறாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பருத்தி தான் அதிகமாக இங்கே பயிரிட்டிருந்தாங்க. இப்போ வந்து மக்காச்சோளம் பயிரிடுறாங்க. பருத்தி விளைச்சலில் இவங்க நல்ல ஒரு பேப்பர்லாம் வந்துடுது, நல்ல பருத்தி விளைச்சல் இந்த ஏரியாவில் நடந்துச்சு அப்படின்னு. இது இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாது, அதனால் வந்து சொல்கிறேன். இந்த மக்காச்சோளம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலும் குளுக்கோஸ் தயார் பண்ணுறதுக்கு, பிஸ்கட் தயார் பண்ணுறதுக்கு. மக்காச்சோளம் மாவு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுச்சு கடைகளில், மற்ற ஹோட்டல்கள்லாம் வந்து இந்த காய்கறிகள் இந்த முட்டைக்கோஸெல்லாம் வந்து ப்ரே பண்ணாங்கன்னா அந்த மாவு கூட அந்த இதை மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மக்காச்சோளம் மாவு தான் காளான் போடுறதுக்கு இதை மிக்ஸ் பண்ணுறாங்க. பிஸ்கட் தயாரிக்க கூட போகுது, கோழி தீவனம் போகுது, மாட்டு தீவனம், அப்புறம் பாப்கார்ன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மக்காச்சோளம் வந்து பயன்படுது. மாட்டுக்கு அந்த தீவனமாக கூட இந்த சின்ன இதெல்லாம் போது வெட்டி விற்றுருவாங்க இந்த இதை. இது வந்து அதிகமாக இங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பதிவிடுறாங்க, ஆயிரக்கணக்கான இங்கே வந்து பயிரிடுறாங்க. இந்த மக்காச்சோளம் தான் இங்கே ஃபுல்லாக வருஷம் ஒவ்வொரு டைம் போட்டாங்க. இது மானாவாரி நிலம், இது ரெண்டு மழை பெஞ்சதுன்னா நல்லா வளமாக வரும் இந்த மண். அதாவது கரிசல் மண். இந்த மண் எடுத்திங்கன்னா வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மண் எடுத்திங்கன்னா சாம்பல் மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு ரைஸாக இருக்கும் மண். அதனால் இந்த விளைச்சல் வந்து பருத்திக்கு மக்காச்சோளத்துக்கு நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடிய ஒரு அருமையான மண் இது. எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ பதிவு.